ஓகே ஸ்டார்ட். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சரி, அடுத்தது வாட்ஸ்அப்பில் பார்க்குறவங்களும் சரி, ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை. மலச்சிக்கல் அப்படின்னாலே ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வெளிக்கு போகுது, மலம் போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மலச்சிக்கல்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை போகணும், காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை. ஒரு நாளைக்கு மூணு வேளை நம்ம சாப்பிட்றோம், காலையில் பசியாடுறோம், மத்தியானம் சாப்பிட்றோம், இரவில் சாப்பிட்றோம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் வெளிக்கு போகுது அப்படின்னா அவ்வளோ நல்லதில்லை. அது நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா, வயிறு புசத்தை உண்டாக்கும், மலச்சிக்கலை உண்டாக்கும், மூல வியாதிகளை உண்டாக்கும், தோல் சம்பந்தமான வியாதிகளை உண்டாக்கும், அடுத்து தலைவலி, மைக்ரைன் ப்ராப்ளம், தலைவலி, ஒத்த தலைவலி, ஸோ நரம்பு பிரச்சனைகள், ரொம்ப ஓவர் டென்ஷனு, அப்படிலாம் நிறையா வரும். அதான் சித்தர்கள் முன்காலத்துலேயே நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குடலை கழுவி உடலை வள, குடலை வந்து அன்னன்னைக்கு கிளே பண்ணுவாங்க. ஏன்னா முன்ன காலத்தில் உணவெல்லாம் நம்ம தமிழர்கள் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே காய்கறிகளில் தான் அதிகமாக சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள காலம் வந்து எப்படி மாறிப்போச்சு அப்படின்னாக்கா, வந்து மாமிசம் அதிகமாக சாப்பிட்றாங்க. உடல் ரீதி, உடல் சட்டம் அப்படின்னா 80 விழுக்காடு காய்கறிகள் சாப்பிடணும். 80 விழுக்காடு காய்கறி சாப்பிட்டா தான் ஃபைபர் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லா மனம் போகும். அதே நேரத்தில் மலம் போக 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 அவங்க உடம்புல ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். மாமிசம் எல்லாமே அசிட்டிக் ஃபுட். அசிட்டிக்னாக்கா உப்பு, புளிப்பு, இந்த மாதிரி எல்லாமே அசிட்டிக். ஸோ இந்த அசிட்டிக் ஃபுட் சாப்பிட என்ன ஆகும் அப்படின்னா, மலச்சிக்கல் அதிகமாக உண்டாக்கும், ரத்தம் நம்மளுக்கு திக்காகும். ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் சொல்கிறேன். ஒரு மாட்டுப்பாலில் வந்து புளிப்பு சத்தம் என்ன ஆகும், தயிராயிரும் இல்லையா. அது மாதிரி அந்த காலத்தில் கோழி ஆடுலாம் விட்டு வச்சுருப்பாங்க, அந்த கோழி ரத்தத்தில் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அப்படியே உறைஞ்சி திக்காக போயிடும். அதே தான் நம்ம புளிப்பு, புளிப்பு சம்மந்தமான உணவு என்ன சாப்பிட்றோம், புளிவுதனை கறி, அடுத்தது பார்த்திங்கனாக்கா எலுமிச்சைக்காய், எலுமிச்சை பழம், எலுமிச்சைச்சாறு, லெமன் ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா. அடுத்தது ஊறுகாய், ஊறுகான அதிகமான உணவு சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி புளிப்பு சம்மந்தமான பச்சை ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட வேணான்னு சொல்ல வரல, சாப்பிட்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, நாளாவது நாளாக ரத்தம் வந்து திக்காகிறது. திக்காக இருந்துச்சுனாக்கா கால் மறுத்த போகிறது, கை கால் குடைச்சி உண்டாகிறது, முட்டின் தேய்மானம் ஏற்படுது. இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது ரத்தம் உங்களோட பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா யூரிக் அசிட் ஹையாக இருக்கும். யூரிக் அசிட் அப்படின்னாக்கா நம்ம இந்த புளிப்பு உணவுலேருந்து அது ஏற்படுது. ரொம்ப பேருக்கு இந்த கருவாடு, இக்காம்பிளிஸ், சாடின் இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுனால உப்புத்தன்மை அதிகமாகி இந்த முட்டி எலும்பெல்லாம் தேய்மானம் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா, டீ. டீ வகைகளை நம்ம குடிப்பாங்க, காஃபி, காஃபிகளை குடிப்பாங்க. ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிடுறேன், ஒரு வயிற்றால் போனாக்கா என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்தில் தேவோ கிராஸாக குடிப்பாங்க, இல்லைனாக்கா காஃபி கிராஸாக குடிப்பாங்க. குடித்தாங்கன்னா வெளிக்கு போகாது. அப்போ வயிற்றால் போகுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு மூணு வாட்டி நாலு வாட்டி போகுது அப்படின்னா, அந்த தேவோவோ தேவோவோ இல்லை தேவோ லிமாவோ அல்லது காஃபி ஐட்டம் குடித்தா எப்படி போவோம், ஒழுங்காக மலம் போகாது. அதனால தான் மலம் ஒழுங்காக போகாதனால தான் பல பேருக்கு பல பிரச்சனைகள், இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, மாரடைப்பு பிரச்சனைகள், காற்று பிரச்சனை, மூச்சு பிடிப்பு பிரச்சனை, கால் மறுத்து போகிறது, கிரேம் ஆகிறது, தலை வலிக்கிறது, கண் பாறை குறையுது, காது மந்தமாகிறது, தோல்வி அதி வருது, அரிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது, அலர்ஜிக் வர்றது, இதுக்கு எல்லாமே இந்த மலக்குடல் தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சித்தர்கள் முன்காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, குடலை கழுவி உடலை வள. ஸோ இந்த குடல் சுற்றி வந்து பவுல் கிளீன்ஸ் வந்து ஒரு பாட்டில் வந்து 60 மாத்திரை இருக்கும், இது வந்து 70 வெள்ளி. ஸோ இப்போ தீபாவளி, எல்லோரும் தீபாவளிக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த தடவை வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி, ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் மலிவாக வாங்கணும் அப்படின்ற அடிப்படையில் மூணு வாங்கினாங்கன்னா 210 வெள்ளி வருது. இது வந்து போஸ்ட் சார்ஜ்லாம் நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அடுத்தது வந்து அதில் மூணு வாங்கினா 1 ஃப்ரீ. இப்போ 1 70 வெள்ளி அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 210 வெள்ளி இல்லையா. இதே 4 வாங்கினா அவனுக்கு 280 வெள்ளி வருது. ஸோ கிட்டத்தட்ட 70 வெள்ளி அவங்களுக்கு சேஃப் ஆகுது. அதனால் 3 வாங்கினா 1 இலவசம் இந்த தீபாவளி ப்ரொமோஷன். இது வருகின்ற 12ஆம் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ரொமோஷன் நடக்குது. ஸோ வேண்டுறவங்க வாங்கலாம். ஒல்லி வெறும் 1000 பேர்த்துக்கு மட்டுமே. சார் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னா நீங்கள் கடைசியில் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வேணுன்றவங்க வெள்ளனையாக வாங்கிக்கிங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, மலச்சிக்கல்னால பல பிரச்சனைகள் இருக்குது. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம், குடல் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.
சார் எனக்கு குடலே இல்லை, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, மலச்சிக்கல் வந்து பிரச்சனை இருக்கிறனால தான் பல வியாதிகள் இருக்குது, அதனால் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்க, கோஷம் 1 6 2 1 கோஷம் 3 4 3 3 கோஷம் 1 6 2 1 கோஷம் 3 4 3 3 நன்றி வணக்கம்.